அனைவருக்கும் வணக்கம். நலம் அனைவரும் நலமே. வெயிட் லாஸ் ரெசிபீஸில் இன்றைக்கி வாழைப்பு கூட்டு, பிரிஞ்சால் ஃப்ரை மதிய உணவு, காலைக்கு ஃப்ளாக்ஸீட் ரொட்டி, இரவுக்கு பன்னீர் கிரேவி. அந்த வீடியோஸ் தனித்தனியாக டின்னர் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸில் இருக்குது, அதை நீங்கள் பார்த்து செய்துக்கலாம். மதிய உணவு மட்டும் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாழைப்பூ பொறுத்த வரைக்கும் உணவில் அடிக்கடி சேர்த்துக்கணுங்க. ரொம்ப கஷ்டமான ஒரே விஷயம் அந்த வாழைப்பூவை நீங்கள் ஆயிறது மட்டும்தான். ஆனால் செய்கிறது ரொம்ப சுலபம், டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வாழைப்பூ ஆயிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா, இந்த கீரை கொண்டு வர வயசானவங்க இருக்காங்க, சந்தைகளில் உட்காந்து விற்கிறவங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்டலாம் நீங்கள் 10 ரூபா வாழைப்பூனா கூட இன்னொரு 5 ரூபா கொடுத்தீங்கன்னா அவங்க அதை தனித்தனியாக ஆஞ்சு கூட கொடுத்துருவாங்க. அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் கட் பண்ணி ஈஸியாக செய்துக்கலாம். ஆனால் எப்படி என்னும் உணவில் வாழைப்பூவை நம்ம சேர்த்துக்கணுங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாழைப்பூவை நறுக்கி சுத்தம் பண்ணி மோர் கலந்த தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இங்கே வந்து பாசிப்பருப்பு வெந்துன்ருக்கு. பாசிப்பருப்பு ஒரு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. அந்த வாழைப்பூவோட துவர்ப்பெல்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்கு இந்த பாசிப்பருப்பு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். கூட்டில் கறிங்கும் போது வேக வச்சு தண்ணி வடிச்சிருவோம், கூட்டுக்கு வந்து தண்ணி வடிக்க மாட்டோம் இல்லையா. ஸோ அப்போ பாசிப்பருப்பு கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. பாசிப்பருப்பு ஒரு அரைப்பதம் வெந்தவண்ண வாழைப்பூ கட் பண்ணி வச்ச வாழைப்பூவை அதில் போட்டு ரெண்டையும் ஒன்றா சேர்த்து வேக வைக்கலாம். இந்த வாழைப்பூவில் நிறைய விதமான வாழைப்பூ இருக்குது. மொந்தன், அதுக்கப்புறம் பூவன், ரஸ்தாலி, நேந்திரம். இதில் இந்த மொந்தன் இருக்குது பார்த்திங்களா, அந்த வாழைக்காயில் வர வாழைப்பூ அதுதான் ரொம்ப துவக்குங்க. அது பூவை பார்த்தாலே தெரியும் ரொம்ப கனகனமாக இருக்கும் அதோட பின்பகுதியெல்லாம். அதனால் நீங்கள் நல்லா மெலிசாக இருக்கிறத பார்த்து வந்து வாங்கிக்கலாம். இப்போ இந்த வாழைப்பூ வெந்துட்டுருக்கு, இதுக்கு உப்பு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இதுக்கு ஒரு மசாலா நான் ரெடி பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிளகாய், மல்லி, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து தேங்காய் சேர்த்து நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். வாழைப்பூவில் மொந்தன் மட்டும்தான் துவர்க்கும் இல்லைங்களா. ஸோ அப்போ அந்த ரொம்ப அதிகமாக கசப்பு துவர்ப்பு இருக்கிற அந்த மொந்தன் வாழைப்பூ மட்டும் நம்மளை நல்லா நறுக்கி, பொடியாக நறுக்கி, நிறைய தயிர் விட்டு வேக வச்சு தண்ணியை வடிச்சுட்டு செய்தோம்னா அது அந்த அளவுக்கு வந்து கசப்புத்தன்மை போயிடும். மித்த பூவெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. அந்த பழங்களோட பூக்கள் எல்லாமே வந்துட்டு மெலிஸ் மெலிஸாக இருக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா. நேந்திரம் வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கும். ரஸ்தாளி, பூவன், அதெல்லாமே வந்து கொஞ்சம் மெலிஸாகவும் பார்க்குறதுக்கு ஸ்ட்ரென்த் இல்லாத மாதிரி தெரியும் நமக்கு. அதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு நமக்கு துவர்க்காது, டேஸ்டாகவே இருக்கும். ஸோ இப்போ இந்த மசாலா வந்து ரெடி பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிளகாய், மல்லி, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, அது எல்லாத்தையும் வறுத்தது. அப்புறம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் லாஸ்ட்டாக, ஜீரகம் இல்லை பெருஞ்சீரகம் எது பிடிக்குதோ அதை லாஸ்ட்டாக வச்சுக்கலாம் வறுத்து. கொஞ்சம் பெருங்காயம் இதெல்லாமா சேர்த்து ஒன்றா சேர்த்து இதில் போட்டாச்சு. வாழைப்பூ நல்லா வெந்ததுக்கப்புறமா, இந்த அரைச்சி ஊற்றினதுக்கப்புறமா இது வந்து நல்லா ஒரு கொதி வரட்டும். கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். நம்ம அதுக்கு நம்ம தாளித்து கொட்டிடலாம். தேங்காய் வந்து எப்போவும் கடைசியாக சேர்த்துப்போம். ரொம்ப முன்னாலேயே சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விட 5-10 நிமிஷம் தேங்காய் கொதிச்சா போதும். தேங்காய் சேர்க்கறதுனால உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் நீங்கள் நினச்சிங்கன்னா, ஜீரகம் இருக்கு இல்லையா, எங்கெல்லாம் தேங்காய் சேர்க்குறோமோ அங்கெல்லாம் ஜீரகத்தை அதிகமாக சேர்த்துக்கலாம். ஸோ இந்த சுவையான வாழைப்பூ கூட்டு வந்து தயாராகிடுச்சு. இதுக்கு நம்ம புளியெல்லாம் வைக்கலை. உங்களுக்கு புளிப்பூ சுவை தேவைன்னா ஒரு தக்காளி வச்சு அரைச்சிக்கலாம், இல்லை லாஸ்ட்டாக லெமன் வந்து புளிஞ்சிக்கலாம். எதுவுமே இல்லாமையே ரொம்ப சுவையாக தாங்க இருக்கும். சில பேருக்கு அந்த புளிப்புங்கிறது நாக்குக்கு தேவைப்படும். அப்போ அவங்க வந்து தக்காளியோ இல்லை ஒரு லெமனோ புளிஞ்சிக்கலாம். இதுக்கு வந்து லாஸ்ட்டாக கடுகு, கருகப்பில் தாளிச்சு கொட்டிடலாம். கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி வந்து தூவிக்கலாம். ஸோ சுவையான வாழைப்பூ கூட்டு வந்து தயார். வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் இது ரொம்பவே பிடிக்கும். அடுத்து வந்து கத்திரிக்காய் பொரியல். இதுக்கு பார்த்தீங்கன்னா வானொலியில் எண்ணெய் வச்சுட்டு கடுகு தாளிச்சிருக்கேன். இதுக்கு ஜீரகம் தாளிக்கல, கடுகு மட்டும்தான். கடுகு தாளிச்சிட்டு வெங்காயம், அதாவது கத்திரிக்காய் என்ன ஷேப்பில் நறுக்கிறோமோ அதே ஷேப்புக்கு வெங்காயம் நீள் நீளமாக கட் பண்ணியிருக்கேன். அதை வந்து நல்லா வதக்கிக்கிறேன். அதே போல் தக்காளி, 2 தக்காளி, ஒரு 8 கத்திரிக்காய் எடுத்திங்கன்னா ஒரு 2 தக்காளியாவது நம்ம எடுத்துக்கலாம்.
தக்காளியோட விதைகளை நீக்கிட்டு அதையும் அந்த நீல நீளமாக கட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் எப்படி கட் பண்ணுறோமோ அதே போல் தக்காளி கட் பண்ணி வச்சுக்கலாம். கத்திரிக்காயை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு தண்ணியில் ஒரு அரை மணி நேரமாவது போட்டு வச்சிடலாம். அதில் உள்ள டாக்ஸின்ஸ் வந்து இறங்கிடும் தண்ணியில். அதுக்கப்புறம் அதை நம்ம வாஷ் பண்ணி கொட்டிட்டு இன்னொரு தண்ணியில் அலசி சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு, தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீல நீளமாக கட் பண்ண தக்காளி. ஸோ இதுவும் நல்லா வதங்கிக்கிட்டோம். இப்போ நம்ம நறுக்கி வச்ச கத்திரிக்காயை அதில் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் எப்போவுமே பிஞ்சாக இருக்கணுங்க, முத்தல் வந்து வாங்கவே வாங்காதீங்க. பிஞ்சு கத்திரிக்காயை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்னா, அந்த மேலே அந்த கொடை மாதிரி ஒரு இது இருக்கும் இல்லைங்களா, அது வந்து கொஞ்சம் நல்லா கனமாகவும் கத்திரிக்காயில் ஒரு கால்வாசி அளவுக்கு அது இறங்கி இருக்கும். முத்தின கத்திரிக்காய்னா அந்த காம்பு வந்து சாஃப்டாக இருக்காது, குட்டியாக இருக்கும். உங்களுக்கு கத்திரிக்காயோட நுனியில் மட்டும் இருக்கும், அப்படி இருந்தால் அது முத்திடுச்சுன்னு அர்த்தமாயிரும். நமக்கு கொஞ்சம் தண்ணி தெளித்து வதக்கிக்கலாம். அப்புறம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு சேர்த்து, அதாவது அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறம் அதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி வச்சிட்டோம்னா சுவையான கத்திரிக்காய் பொரியல் தயாரிடும். நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். ரைஸ் வேணுங்கிறவங்க ஒரு கப்பு மட்டும் எடுத்துக்கோங்க, அதாவது 50 கிராம் அளவு தேவையானது மட்டும். தயிர் சாதமாகவோ இல்லை அந்த வாழைப்பூ கூட்டில் பிசைஞ்சோ நம்ம வந்து எடுத்துக்கலாம். இன்றைக்கி இந்த வாழைப்பூ செய்யும்போது கண்டிப்பாக தயிரை வந்து ஏதாவது ஒரு வகையில் தயிர் சாதமாகவோ தயிராகவோ தயிர் பச்சடியாகவோ நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க. இரவுக்கு பன்னீர் கிரேவி இல்லைனா பன்னீரில் ஏதாவது பன்னீர் புர்ஜி, பன்னீர் ஃப்ரை ஏதாவது ஒன்று செய்து வந்து இரவு உணவாக எடுத்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி வெயிட் லாஸ்.